ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு தூயன செய்திருந்து வாசகம் மத்திய எழுதின செய்தி அதிகாரம் 13 வாழ்வுதரும் இணை வார்த்தைகள் 1-23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்குவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாய் மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளினிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்லெண்ணத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதுக்கு இயேசு அவரிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைமுறையை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவளுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அதை நினைவாக அவர் பெறுவார். மாறாக இல்லாதவிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு இசையாவின் பின்னொரு வாக்கு அவர்களில் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பெயர் பெற்றவை, எனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பெயர் பெற்றவை, எனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறை வாக்குகளும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை நீங்கள் கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் ஊமையை பற்றி கேளுங்கள். வழியூர் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சி குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை போது விதைக்கப்பட்ட விதைகளுக்கு உப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைந்து விடுவார்கள். முச்செடிகளுக்கிடையே விழுந்த விதைகளுக்கு உப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு உலக கவலையும் செல்வமாயும் அவ்வாத்தியை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்லிடத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்கள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே. சத்திய வேதம் நெஞ்சில் நிலைத்தது தாரணி மீதினிலே. எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசுவின் பிறப்பினிலே.
இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. கவிஞர் கண்ணதாசனுடைய அழகான வரிகள் இயேசு காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே ஆண்டவருடைய வார்த்தையால் உயிர் வாழ்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை மனிதனுக்கு வாழ்வளிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் பலவிதம். இந்த வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடியது, அதே நேரத்தில் வாழ்வை அளிக்கக்கூடியது. வார்த்தைகளுக்கு சக்திகள் உண்டு. மனித வார்த்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. மனித வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. இந்த வார்த்தை வாழ்வை கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதும் கூட தான். ஒரு முறை புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் லியோ டால்ஸ்டாய் ஒரு முறை தன்னுடைய அந்த தெருவிலே மாலை பொழுதிலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய அந்த நடைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு பிச்சைக்காரனை வழியிலே சந்திக்கிறார். அந்த பிச்சைக்காரன் வந்து அந்த கவிஞரிடம், ஐயா, தயவு செய்து எனக்கு ஏதாவது கொடுங்கள், நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுத்தால்தான் இன்று நான் உணவு உண்ண முடியும் என்று கெஞ்சி கேட்கின்றார் லியோ டால்ஸ்டாய். அவர்கள் தன்னுடைய சட்டை பையிலே அவர் கை போட்டு பார்க்கின்றார். அவரிடம் ஒரு காசு கூட இல்லை. உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து இவ்வாறு சொல்கிறார், நண்பரே, நான் இப்போது என்னுடைய மாலை நடை பயிற்சிக்காக சென்று கொண்டிருக்கிறேன். நான் வீட்டுக்கு செல்கிறேன், வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்ந்த பொழுது அந்த பிச்சைக்காரன் ஓடோடி சென்று அவருடைய காலில் விழுந்து, ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை என்னுடைய வாழ்நாளில் நான் கேட்டதே கிடையாது. எத்தனையோ பேருடன் நான் பிச்சை கேட்டிருக்கிறேன், அவர்கள் காசு கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் இன்று நண்பனே என்ற அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. நீங்கள் இன்றைய நாளிலே பிச்சை அல்ல, உறவு பிச்சை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று லியோ டால்ஸ்டாய் அவர்களை பார்த்து அந்த பிச்சைக்காரன் சொன்னானாம். வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துக்கிறோம். நீ நல்லா இருப்ப, மனசார நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் நல்லா இருப்பாங்க. நான் நல்லா இருப்பான்னு வெளியில் சொல்லிட்டு உள்ள நாசமாக போ அப்படின் சொல்லுவோம், சொல்லுவோம்ல. அப்படியே மனசு உருகி வெளியே சிரிச்சுட்டு உள்ள அப்படியே சபிப்போம். மனிதர்களுடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடிய, அதே நேரத்தில் மனிதனுடைய வார்த்தை அழிக்கக்கூடியது, காயப்படுத்தக்கூடியது. ஒரு ரயில் பிரயாணம், அந்த ரயில் பிரயாணத்திலே நிறைய மக்கள் பயணம் செய்கின்றார்கள். வழியிலே ஒரு முதியவரும் ஏறக்குரிய ஒரு 21 வயது மிக்க அந்த இளைஞரும் அந்த ரயிலில் ஏறுகிறார்கள். ரயில் பயணம் தொடர்கிறது. பயங்கரமான மழை, காற்று மழை என்று மழை அடித்து ஊற்றுகிறது. அந்த இளைஞன் அந்த கதவு, அதாவது ஜன்னல் கதவே இருந்த அந்த இளைஞன் அந்த ஜன்னல் கதவை திறந்து வைத்துவிட்டு தன்னுடைய கையை வெளியே போடுவதும் அந்த மழை தண்ணீரை கையிலே தொட்டு அவன் வந்து மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கூச்சலிட்டு கொண்டு வருகிறான். அந்த ரயிலில் இருந்த எல்லாருக்குமே, அந்த போகியில் இருந்த எல்லாருக்குமே பயங்கரமான எரிச்சல் அப்படி ஒரு எரிச்சல் கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஒரு மழையில், இப்படி ஒரு காற்று மழையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இது தேவையா? அந்த கிளடு பார்த்துட்டு வேறு இருக்குது அப்படின்னு கண்டபடி அந்த வயது முனைந்த அந்த தந்தையை அங்கே இருந்தவர்கள் கண்டபடி திட்ட ஆரம்பித்தார்கள். பிள்ளையை செஞ்சானா அல்லது பிள்ளையை பொத்தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அன்புக்குள்ளே கடைசியாக
அந்த பயணம் தொடர்ந்த பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த முதியவர் அங்கே இருந்தவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார், நண்பர்களே உங்களுடைய உணர்வு எனக்கு புரிகிறது, நீங்கள் மழை கொட்டுவதால் காற்றடிப்பதால் உங்களுக்கு என்னுடைய மகனுடைய இந்த பயணம் ஒரு தொந்தரவாக இருக்க நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என்னுடைய மகனுக்கு கடந்த 21 ஆண்டுகளாக கண் பார்வை கிடையாது. நேற்று தான் மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்து கண் பார்வை பெற்றிருக்கிறான். முதல் முறையாக அவன் இப்போதுதான் இந்த உலகத்தை பார்க்கிறான். எனவே அவன் இந்த மழையை அந்த காற்றை அவன் மிகவும் ரசித்து கொண்டு வருகிறான் என்று அந்த பெரியவர் அங்கே இருந்தவனை பார்த்து சொன்னாராம். இன்றைக்கு வந்து நம்ம 100% உண்மை தெரியாமல் இன்றைக்கி வார்த்தைகளை கொட்டுவோம், அடுக்கி எறிவோம். இன்றைக்கி வந்து சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி வந்து ஒரு புள்ளி வச்சுட்டோன்னா கோலமே போட்டுருவோம், அது வார்த்தையால் வார்த்தையால் கோலமே போட்டுருவோம். இன்றைக்கி 4 பேர் இன்றைக்கி சேர்ந்து வந்தால் கூட நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், 4 பேர் சேர்ந்து வந்தால் யாரை பற்றி பேசுகிறோம், ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளா அல்லது மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளா? நிறைய நேரத்தில் நம்ம வந்து பேசுகிறது வந்து புரணியாக தான் இருக்கும், அது மற்றவங்களை பேசுறது மற்றவங்களை பற்றி பேசுறது நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் பேசுனா பிரச்சனை இல்லை, நல்ல வார்த்தைகளை பேசுனா அவங்க நன்றாக இருப்பாங்க, நல்லா இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அன்புக்குரிய வார்த்தைகள் பலவிதம், வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடியது, அதே வார்த்தை அழிக்கக்கூடியது. மனிதராகிய நம்முடைய வார்த்தை பெரும்பாலான நேரங்களிலே அன்புக்குரியவர்களே பிறருடைய மனதை காயப்படுத்துவதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண வார்த்தையை இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும் என்றால், ஆறுதலை கொடுக்கும் என்றால், கடவுளுடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய வார்த்தை நிறைவானது, அமைதியானது, ஆற்றல் மிக்கது, காயங்களை ஆற்றக்கூடியது, மருந்தாக அமையக்கூடியது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டேன். அழகான ஒரு இறை வார்த்தை. அதாவது அந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலே அவர்கள் சின்னாபினமான அந்த சூழ்நிலையிலே யாவே கடவுள் இசையா இறைவாக்குற மூலமாக அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அந்த இறை வார்த்தையை சொல்கின்றார். என்ன அந்த ஆறுதல் தரக்கூடிய இறை வார்த்தை? மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அது நிலைத்த நிலத்தை நனைத்து முளை அரும்பி வரும் வரை விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் திரும்பி செல்வதில்லை. அதே போல்தான் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குள்ளே இந்த வார்த்தை ஆண்டவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதையும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4:12 நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, கடவுளுடைய வார்த்தை இரு பக்கமும் விட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடிய அளவுக்கு குத்தி பிறக்கிறது. அன்புக்குள்ளே இந்த கடவுளுடைய வார்த்தை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக தெள்ள தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்புக்குள்ளே இந்த நாளிலே இன்றைய 2 வாசகங்களையும் நாம் ஜஸ்ட் சற்று சிந்திக்கின்ற பொழுது இந்த இன்றைய 2 வாசகங்கள் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை நமக்கு முன்பாக வைக்கிறது. இன்றைக்கி வந்து ஆண்டவுடைய வார்த்தையினுடைய வல்லமையை, கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமையை, ஆற்றலையும் சக்தியும் நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்குது. இதை வந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஊமை மூலமாக நமக்கு அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். மத்தேயு நற்செய்தியிலிருந்து நான் வாசிக்க கேட்ட இன்றைய அந்த இறை வார்த்தையானது இந்த பகுதியிலே ஏறக்கூடிய 7 ஓமைகள் இருக்கிற அந்த 7 ஓமையிலே புகழ்பெற்ற ஓமை என்று கருதப்படக்கூடிய இந்த ஓமை இன்றைய முதல் இன்றைய முன்னுரையிலே நம்ம அழகாக வாசிக்க கேட்டோம். இது புகழ்பெற்ற ஒரு ஓமை இருப்பதால் நிறைய கருத்துக்களை நமக்கு கொடுப்பதால் அங்கே நமக்கு ஒரு சில டேஞ்சர்ஸ் இருக்கிறது இல்லையா? கடைசியாக என்ன, கேட்க செவியிலோர் கேட்கட்டும் என்ற அந்த வார்த்தையோடு அந்த ஓமை முடிவதாக நாம் வந்து வாசிக்க கேட்டோம். அன்புக்குள்ளே அந்த யூத சமுதாயத்திலே எந்த ஒரு மத தலைவரும் யூத ரபியும்
புகழ்பெற்ற கதைகள் மூலமாக, புகழ்பெற்ற ஓமைகள் மூலமாக இறை வார்த்தை எடுத்து வைத்தார்கள். அந்த ஒரு டெக்னிக் தான் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு வந்து அழகாக பயன்படுத்துகின்றார். இந்த புகழ்பெற்ற அழகான இந்த வினைப்பவர் ஓமையை இயேசு ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அன்புக்குள்ளே இந்த ஓமையிலே பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட, முதலாவதாக இந்த ஓமையிலே வினைப்பனுடைய அந்த தாராளமான மனது, விதைப்பனுடைய தாராளமான மனதை பார்க்கட்டும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நினச்சிருந்தா அந்த நல்ல விதத்தில், நல்ல நிலத்தில் மட்டும் விதைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அங்கே என்ன நிலங்கள் இருக்கிறது? வள்ளியோரமான நிலம், பாறை நிலம், முட்செடிகள் நிலம், நல்ல நிலம். அந்த நாலு நிலத்திலையுமே அந்த விதைப்பவன் விதைக்கின்றார். அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையும் தாராளமானது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவுடைய வார்த்தை நமக்கு தரப்படும். நம்ம பைபிள் படிக்கலை, இறை வார்த்தையை கேட்குறோம், அதில் நம்ம வந்து அதை கடைபிடிக்கலை, சிந்திக்கலை, தியானிக்கலை, அதன்படி நடக்கலை, அதுக்காக இந்த இறை வார்த்தை நமக்கு தரப்படாமல் இல்லை. இந்த இறை வார்த்தை எல்லாருக்குமே, எல்லாருடைய உள்ளங்களையுமே விதைக்கப்படுகிறது. எனவே இந்த ஓமையை முதலாவதாக விதைப்பவனுடைய, கடவுளுடைய அந்த தாராள உள்ளத்தை நாம் பார்க்குறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் விதைக்கப்படுகிறது. இரண்டாவதாக விளைச்சல். அந்த விளைச்சல் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக இருந்ததாக இயேசு சொல்கின்றார். அன்பானவர்களே, எந்த ஒரு விளைச்சலுமே 100 மடங்கு விளைச்சலை கொடுப்பதே கிடையாது. எங்கேயாவது சரித்திரம் இருக்கிறதா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நாம் வந்து கணிச்சு சொல்லலாம், 100 மடங்கு விளைச்சல் என்று சொல்லலாம். 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கவே கொடுக்காது, 60 மடங்கு விளைச்சலை கூட கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையும் 100 மடங்கு, 60 மடங்கு விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்கின்றார். இந்த வல்லமை மிகுந்த, இந்த ஆற்றல் மிகுந்த, இந்த சக்தி வாய்ந்த வார்த்தை உள்வாங்க இன்றைய நாளிலே நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒன்று, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த 60 மடங்கு, 100 மடங்கு விளைச்சலை கொடுக்க, இந்த இறை வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் விதைக்க என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய, இன்றைய இறை வார்த்தையிலே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு எத்தனை விதமான நிலங்கள் கொடுக்கப்பட்டது? நமக்கு வந்து 4 விதமான நிலங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் உங்களை நான் 6 வகையான மனநிலைகளை பற்றி இன்றைய நாளிலே நான் சிந்திக்க அழைக்கின்றேன். முதலாவதாக அன்புக்குரிய, அங்கே இருந்த அந்த இந்திய விபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 நிலங்கள் உண்டு. என்ன பிள்ளைங்களா? பிள்ளைங்களா வந்து விளையாட்டுருக்கிறீங்க. முதல்ல என்ன? என்னது? என்ன நிலம்? வெந்த நிலமா? முதல் வகையான நிலம் என்ன? முதல் வகையான நிலம் என்ன? நீங்கள் விளையாட்டுருக்கீங்க. பாறை, வழியோரம், முச்செடி ஏதாவது ஞாபகம் இருக்கா? முதல் வகையான நிலம் என்ன? நல்ல நிலம் கடைசி 4. அது முதலாவது என்ன? வழியோரம் விழுந்த நிலம் விதை. ரெண்டாவது பாறையில் பாறை நிலம். மூன்றாவது முச்செடி. 4வது வெளிநிலம். 5வது வந்து 30, அதாவது அந்த 3, 4வது 30 மடங்கு பலன் தந்த நல்ல நிலம். 5வது 60 மடங்கு பலன் கொடுத்த நல்ல நிலம். 6வது 100 மடங்கு பலன் கொடுத்த நல்ல நிலம். நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் என்பதுதான் இந்நாள் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த வழியோரும் விழுந்த அந்த விதையை பற்றி நாம் பார்க்குற பொழுது, இந்த மனிதர்களை நாம் ஒப்பிடலாம் என்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பரபரப்பாகவே இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி வந்து எதுக்கெடுத்தாலுமே பரபரப்பாக இருக்கின்றோம். பரபரப்பாக நாம் வாழுகிற பொழுது என்ன? சாத்தான் விரைவிலே இவளுடைய உள்ளத்தை விதைத்து விடுவான். இவள் யாரை போல கண்ணிருந்தும் பார்க்காமல், காதிருந்தும் கேட்காமல் இருப்பவர்கள், பரபரப்பாக இருப்பவர்கள். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே கண்டிப்பாக நினைத்திருக்க முடியாது, நல்ல விளைச்சலையும் கொடுக்க முடியாது. இரண்டாவதாக பாறை நிலத்தை போன்ற இணையத்தை கொண்டவர்கள். இவர்களை நாம் இப்படி சொன்னால் வெதுவெதுப்பான கிறிஸ்து கொண்டு சொல்லுவோம். அவங்க எப்படி, எதுக்காக, எப்போ வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க,
திருவள்ள ஸ்நானங்களை பெறுவதற்கு ஞானஸ்நானம் வந்து முதல் இருப்பாங்க. ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், புதுநன்மை, திருமணம், அதோட சரி. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கோயிலெல்லாம் பார்க்க முடியாது, ஆலயத்திலாம் பார்க்க முடியாது. ரொம்ப அவங்களை ஆலயத்தில் பார்ப்பதே விசித்திரமாக இருக்கும். நம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது நம்ம எப்படி திருவிழா கிறிஸ்தவர்களாக அல்லாமல் ஆண்டவர் இயேசு மீது, ஆண்டவர் இயேசு மீது, அந்த பாறை மீது கட்டப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக முட்செடிகளிலே விதைக்கப்பட்ட அந்த இணையத்தை போன்றவர்கள். இவர்கள் எப்படின்னா அற்புதங்களையும் அதிசயங்களையும் மட்டும் நம்புபவர்கள். ஆண்டவர்கள் நிறுத்திருப்பார்கள், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை விட்டு அப்படியே விலகி சென்று விடுவார்கள், ஓடி விடுவார்கள். எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருந்தார்களோ, எந்த அளவுக்கு கடவுளே மாதாவே மாறினார்களோ, அந்த அளவுக்கு யூ-டர்ன் எடுத்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சோதனைகள் வருகிற பொழுது கடவுளை விட்டு ஓடி விடுவார்கள். மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள். நான்காவது வகை நல்லத்தில் விதைக்கப்பட்ட இதயத்தை போன்றவர்கள். நல்லநிலம் எப்படி இருக்கும்? நல்ல நிலம் பண்பாக பக்குவமாக பண்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல அது எப்படிப்பட்ட நல்ல பண்படுத்தப்பட்ட பக்குவப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போன்றவர்கள். இவங்க யாரு? இவங்க வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க நிறைய புனிதர்கள் இருக்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய புனிதர்கள் எல்லாருமே பண்படுத்தப்பட்ட பக்குவப்பட்ட அந்த நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். எனவே தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் கூட கடைசி வரை ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பின்பற்றினார்கள். அன்புக்கு இன்னைக்கு நம்மை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னுடைய உள்ளம் பண்பட்ட பக்குவப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை முழுமையாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் புரிந்து கொள்கிறேனா? இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையுடைய சக்தி. இந்த வார்த்தையால் தான் இந்த உலகம் உருவானது. கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார், ஒளி உண்டாயிற்று. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொன்றாக இந்த உலகமே உண்டானது என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த படைப்பு முழுவதுமே வார்த்தையால் உருவானது. புதிய ஏற்பாட்டில் நான் வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வார்த்தை ஆக்கப்பூர்வமான வார்த்தையாக இருந்தது, நேர்மறையான வார்த்தையாக இருந்தது. அவர் குருடனை பார்த்து உன் கண்கள் திறக்கப்பட்டு சொன்னார். அவன் கண் பார்வை பெற்றான். முடவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னார் அவன் எழுந்து நடந்தான். இறந்தவனை பார்த்து எழுந்துடுது சொன்னார், அவன் எழுந்து நடந்தான். ஆண்டவர் இயேசுவுடைய அந்த வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆக இந்த இணை வார்த்தையானது வல்லமையானது, ஆழமானது. நாம் இன்றைய நாளில் நம்மை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, நாம் எந்த வகையில் இருக்கிறோம்? இந்த நிலங்களிலே நாம் எந்த வகையில் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வழியோரம் விழுந்த அந்த விதைகளாக நல்லா தான் லைஃப்பில் போவோம், நல்லா தான் போயிட்டு இருப்போம். சாத்தானை போல் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வர்றப்ப நம்ம இப்போடி எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை நாம் எதிர்கொள்கிறோம்? இரண்டாவதாக அந்த பாறை மீது கட்டப்பட்ட ஒரு நிலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக நாம் இருக்கிறோமா? அல்லது அற்புதங்களை அதிசயங்களை மட்டும் பார்த்து ஆண்டவரை நம்புகிற ஒரு கிறிஸ்தவளாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனவே அன்பாந்தவளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேர்மறையான பல சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. அலெக்சாண்டர் ஓவியட் என்ற ஒரு மிக சிறந்த மறைவுரையாளர் தன்னுடைய 4வது வயதிலே நான் ஒரு மறை பணியாளராக போகிறேன் என்று சொல்லி விவிலியத்தை வெறியோடு படித்தாராம். அதாவது பிற்காலத்திலே உலகின் மிக சிறந்த ஒரு மறையுரையாளராக அவர் மாறுகின்றார். அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அன்றன்றைக்கு உள்ள அந்த மறையுரைகளை தயாரித்து வழங்குவாராம். அவருடைய அந்த மறையுரையை கேட்பவர்கள் அவருடைய மறையுரையை ஆழ்ந்து கேட்பார்களாம். அவர் முதுமை அடைகின்றார். முதுமை அடைந்த பிறகு அவருக்கு கோவிலுக்கு சென்று திருப்பல் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் கூட அதிகாலை 3 மணிக்கு எழுந்து தன்னுடைய மறையுரையை அவர் தயாரித்தாராம். ஒரு முறை, அது எப்படி உங்களால் இவ்வளவு சிறப்பான மறையுரைகளை உங்களால் வழங்க முடிகிறது என்று கேட்ட பொழுது அலெக்சாண்டர் ஓவியட் இவ்வாறு சொன்னாராம், நான் பவுலடியா திமோத்திக்கு எழுதிய முதல் திருமுகம் 4:16 வசனத்திலே உள்ள அந்த இறை வார்த்தையை நான் அப்படியே நான் கடைபிடிக்கிறேன்.
உன்னை பற்றியும் உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நினைத்திரு. இவ்வாறு செய்தால் நீ மீட்படைவாய், உனக்கு செவி மடுப்போரும் ஏற்படைவர். உன்னை பற்றியும் உன் போதனைகளை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நினைத்திரு. இவ்வாறு செய்தால் நீ மீட்படைவாய், உனக்கு செவி மடுப்போரும் மீட்படைவர் என்று சொன்னார். அன்புக்குரவே, கடைசியாக அவர் சொல்வார், நான் என்னுடைய மறைவுகளை நான் மிக அழகாக நான் தயாரித்து நான் வழங்கினேன், நான் மட்டுமல்ல என்னுடைய மறைவுகளை கேட்டவர்களும் மீட்படைந்தார்கள் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னாராம். அன்புக்குரவே, இந்த நாளிலே நம்மை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி, இந்த இறை வார்த்தையானது நம் எல்லாருடைய உள்ளங்களிலும் விதைக்கப்படுகிறது. இந்த இறை வார்த்தை நாம் எவ்வாறு நாம் உள்வாங்குகிறோம்? இந்த இறை வார்த்தை உள்வாங்குவது மட்டுமல்லாமல் இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோமா? நம்மை பார்ப்பவர்கள் இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வாக இருக்கிறதா? ஒரு முறை ஒரு விடுதலை இரண்டு மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாணவன் விரக்திக்குள்ளே அவன் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான். ஒரு முறை அந்த இரவு நேரத்தில் அவன் தற்கொலைக்காக அவன் முயற்சி செய்த பொழுது அவனுடைய பக்கத்தில் இருந்த அந்த மாணவன் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன். அந்த விஷத்தை அவன் தட்டி விட்டு, நீயும் ஒரு கிறிஸ்தவன், நீ விபிலியத்தை படித்திருக்கிறாய், அந்த விபிலியத்தில் விபிலியம் என்ன சொல்லி தந்திருக்கிறது, அந்த விபிலியத்தை நீ அந்த விபிலியத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை நீ கடைபிடிக்காமல் இவ்வாறு தவறான ஒரு முடிவெடுக்கிறாய் என்று அந்த இந்து மாணவன் அந்த கிறிஸ்தவ மாணவனை பார்த்து சொன்னாராம். அன்புக்குள்ளே இறை வார்த்தை, இறை வார்த்தை என்பது வெறுமனே காதலை கேட்கப்படக்கூடிய மட்டும் அல்ல, மாறாக அந்த இறை வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும். இன்றைய நாளிலே நாம் அந்த இறை வார்த்தையை நாம் கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வாங்கு வாழக்கூடிய அந்த அருளை நாம் கேட்போம். இறை வார்த்தை வாழ்வதற்குரியது, ஆற்றல் மிக்கது, எப்போதும் நம்முடைய வாழ்வை பண்படுத்தக்கூடியது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு நாம் வாழ்வோம் என்று இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் உறுதியெடுப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.